74 ஆண்டு கால திருமண பந்தத்தின் நிறைவாக வாழ்க்கை வாழ்ந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத் பிலிப் இருவரும் கல்லறையில் ஒன்றாக அடக்கம் செய்யப்படுகின்றனர். அவர்கள் இருவரின் காதலையும் கண்டு மெச்சி வருகின்றனர் இங்கிலாந்து மக்கள். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் கணவர் பிலிப் காலமானார். கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் கடுமையான கோவிட் கட்டுப்பாடுகள் இருந்ததால் பிலிப்பின் உடல் நல்லடக்கம் செய்யாமல் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ராணி எலிசபெத்தின் மறைவுக்கு பிறகு அவருடைய உடலோடு பிலிப்பின் உடலையும் நல்லடக்கம் செய்யலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு பிலிப்பின் உடல் நல்லடக்கம் செய்யப்படாமல் தி ராயல் வால்ட்டில் வைக்கப்பட்டது. தற்போது ராணி எலிசபெத் உடல்நலக்குறைவால் கடந்த வியாழக்கிழமை காலமானதை அடுத்து இருவருடைய உடலையும் ஒருசேர அடக்கம் செய்யும் ஏற்பாடுகளை பக்கிங்காம் அரண்மனை செய்து வருகிறது. எனவே தற்போது இருவரின் உடல்களும் ஒருசேர பொதுமக்கள் மற்றும் உலக தலைவர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் வின்சர் கோட்டையின் கிங் ஜார்ஜ் 6வது மெமோரியல் சேப்பலில் அருகருகே வரும் 19ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்படவிருக்கின்றன. 74 ஆண்டு காலமாக நீடித்து வந்த திருமண பந்தத்தில் காதல் கணவனை இழந்ததில் இருந்தே வாடிப்போயிருந்த எலிசபெத் ராணி தற்போது இறந்த பிறகும் தன் காதல் கணவரோடு சேர்ந்து கல்லறையில் உறங்கச் செல்கிறார். இறப்பிற்கு பிறகும் தொடரும் இங்கிலாந்து ராணியின் காதலை கண்டு வியந்தபடி இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இங்கிலாந்து மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.